அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2022 தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும். முதலாவதாக ஜூலை மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெளிவாக பார்த்து விடலாம். rajammatrimony.com உங்களுக்கு சூட்டபிளான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண இப்போவே நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு உங்களோட ஃபுல் டீடைலோட போட்டோவையும் சென்ட் பண்ணுங்க. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். பல தலைமுறைகளை தாண்டிய பந்தங்கள் rajammatrimony.com. வருகின்ற ஜூலை மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். இந்த பொது பலனானது மூலம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மேலும் பூராடம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மேலும் உத்திராடம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் மேலும் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த ஜூலை மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெளிவாக பார்த்து விடலாம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் சந்திர பகவானும் 11வது வீட்டில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த ஜூலை மாதத்திற்கான ஆரம்ப கால கிரகநிலைகள். இந்த கிரகநிலையில வைத்துதான் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது. கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது இந்த ஜூலை மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது தனம், குடும்பம், வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி சனாதிபதியாகிய சனி பகவான் மேஷத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் பஞ்சம விரையாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சிறப்பான வெற்றிகளை அறுவடை செய்வீர்கள். அதே போல தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இது என்று கூறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விடயத்தில் இறங்கினாலும் அதில் மிக பெரிய அளவிலான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குடும்பத்தில் அனுகூலமான வெற்றிகளும் அனுகூலமான பாச பிணைப்பும் உண்டாகும். அதே போல அசையும் அசையா சொத்துகளினால் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். இதனால் உங்களுடைய மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். இது போன்ற அற்புதமான பலன்களை உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்து வாரி வழங்க இருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பினால் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளும் மிகப்பெரிய அளவிலான பலன்களையும் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அதாவது ராசி மற்றும் சுகாதிபதியாகிய குரு பகவான் தைரிய கும்பத்தில் ஆட்சியாக வீற்றிருக்கும். தனம், குடும்பம், வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன கேந்திரத்தில் ஆட்சியாக வீற்று இந்த ஜூலை மாதத்தில் குரு பகவான் அம்சயோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி மிகப்பெரிய அளவிலான நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். இந்த அம்சயோகத்தினால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சிறப்பான பலன்களை கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். இந்த அம்சயோகத்தினால் தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதேனும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் மிக அற்புதமான வெற்றிகளையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் இந்த அம்சயோகம் கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல வேலை வாய்ப்பில் மிக அற்புதமான நற்பலன்களை தேடி கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக ஏதேனும் நல்ல வேலை வாய்ப்பிற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நல்ல வேலை வாய்ப்பு இந்த அம்சயோகத்தினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல வங்கி, நீதித்துறை, அரசு நிதித்துறை, கோவில் பணி, அமைச்சர், பைனான்ஸ், ஜவல்லரி, கல்வி கற்பித்தல் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்த நற்பலன்களை இந்த மாதம் இந்த அம்சயோகத்தினால் கட்டாயம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். மேலும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு மிகுந்த தனலாபம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது போன்ற விடயங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த அம்சயோகத்தினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயம் கிடைக்கும். இது போன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் பல வகையில் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது மேஷத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் பஞ்சம விரையாதிபதியாகிய செவ்வாய் பகவான், துலா லாபத்தில் வீட்டிற்கும் கேது பகவானுடைய
காரத்தில் சஞ்சரித்து மேஷத்தில் ஆட்சியாக வீற்று ருச்சக யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி மிகச்சிறப்பான நற்பலன்களை வாரி வழங்கிருக்கிறார். இந்த ருச்சக யோகத்தினாலும் நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய அளவிலான பலன்களை கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். இந்த ருச்சக யோகத்தினால் நிலபுல யோகங்கள் உண்டாகும். ஆகவே நிலபுலங்கள் மூலம் நீங்கள் அதிகப்படியான நற்பலன்களை அறுவடை செய்வீர்கள். ஆகவே இந்த மாதத்தில் அசையா சொத்துக்கள் உங்களுடைய கடின முயற்சிக்கு பரிசாக கிடைக்கும். அதே போல நிலபுலங்கள் மூலம் பல்வேறு லாபங்களையும் பெறுவீர்கள். மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய இளமையும் அழகும் வெளிப்படும். எனவே உங்களுடைய எதிர்பாலினத்தவரை நீங்கள் உங்கள் பக்கமாக ஈர்க்கக்கூடிய திறமையும் பெற்றிருப்பீர்கள். மேலும் ஆன்மீகத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். அதே போல இந்த மாதத்தில் மிகப்பெரிய மனிதர்களுடைய ஆதரவையும் பெறுவீர்கள். அவர்களால் ஒரு அற்புதமான பலன்களையும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். மேலும் இந்த மாதத்தில் மன தைரியத்துடன் காணப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அனுகூலமான வெற்றிகளையும் பெறுவீர்கள். மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கிடையே பாசம் அதிகரிக்கும். உங்கள் இருவருக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் இப்போது ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவில் பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரித்து உங்களுடைய பாச பிணைப்பு பலப்படும். மேலும் உங்களுடைய நண்பர்களுடைய உங்களுடைய உயிர் நண்பர்களுடைய ஆதரவுகளை இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் அவர்களால் அனுகூலமான பலன்களையும் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் எந்த ஒரு விடயத்தில் இறங்கினாலும் உங்களுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். அதேபோல ராணுவம் போலீஸ் துறையில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும். மேலும் அரசியலில் உள்ளவர்களுக்கும் பெரிய பதவிகள் தேடி வரும். இந்த மாதத்தில் உங்களுடைய பங்காளிகளுடைய ஆதரவுகளை பெற்றிருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய முயற்சிக்கான அத்துணை ஒத்துழைப்பையும் உங்களுடைய பங்காளிகளும் உங்களுக்கு கொடுப்பார்கள். இதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமையும். அதேபோல மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான நற்பெயர்கள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய பெயரையும் புகழையும் இந்த ருச்சக யோகம் அதிகப்படுத்தும். இது போன்ற பல சிறப்பான நற்பலன்களை இந்த ருச்சக யோகத்தினால் நீங்கள் இந்த மாதத்தில் அறுவடை செய்வீர்கள். அடுத்ததாக அதே ஐந்தாவது வீட்டில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார். அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி மற்றும் லாபாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் சாரத்தில் சஞ்சரித்து பஞ்சம மேஷத்தில் வீட்டிற்கும் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்கிருக்கிறார். இதன் பலன்களாக நீண்ட தூர நீண்ட கால பயணங்களை உண்டாக்கி உங்களை மகிழ்விப்பார். மேலும் இந்த பயணத்தின் மூலம் சிறப்பான ஆதாயமும் அனுகூலமான வெற்றிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். இது போன்ற அற்புதமான பலன்களை ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து வாரி வழங்கிருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி மற்றும் லாபாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் சந்திர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து சத்ரு ஸ்தானத்தில் வீற்று இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கிருக்கிறார். இதன் பலன்களாக எதிர்பாராத திடீர் விபரீத ராஜயோகத்தின் மூலம் புதிய ஆபரணங்கள் உண்டாகி சிறப்பான மகிழ்ச்சி வெளிப்படும் மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் ஆண்களானால் பெண்களினாலும் பெண்களானால் ஆண்களினாலும் அனுகூலமான வெற்றிகள் கிடைக்கும். மேலும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு மன வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று கூறலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்த பேச்சுகளும் திருமண நிச்சயதார்த்தங்களும் நடைபெற அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதேபோல ஒரு சிலருக்கு திருமண நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடந்தேறும். இது போன்ற அற்புதமான பலன்களை உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்து வாரி வழங்கிருக்கிறார். அடுத்ததாக அதே ஆறாவது வீட்டில் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார். அதாவது சப்தம மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய புதன் பகவான் பஞ்சம விரையாதிபதி ஆகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து ரிஷப சஸ்துருவில் வீற்று இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கிருக்கிறார் புதன் பகவான். இதன் பலன்களாக வாக்கினால் தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த சிறப்பான வெற்றிகள் கிடைக்க பெறுவார்கள். அதேபோல மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். மேலும் மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களையும் பெறுவார்கள். மேலும் போட்டி தேர்வுகள் எழுதற்கும் மாணவர்கள் அனுகூலமான வெற்றிகளையும் பெறுவார்கள். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகுந்த பெயரும் புகழும் உண்டாகி மிகுந்த அனுகூலமான தன லாபங்களும் உண்டாகும். இது போன்ற அற்புதமான பலன்களை உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் வீட்டிற்கும் புதன் பகவான் வாரி வழங்குவார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது பாக்கியாதிபதியாகிய சூரிய பகவான் பஞ்சம மேஷத்தில் வீட்டிற்கும் ராகு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மிதுன சப்தமத்தில் வீற்று இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கிருக்கிறார். இதன் பலன்களாக வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகுந்த தன லாபம் உண்டாகும். மேலும் வியாபாரத்தில் மிகுந்த பிரகாசமும் உண்டாகும். அதே போல கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகுந்த அற்புதமான நற்பலன்களை அறுவடை செய்வார்கள். இது போன்ற அற்புதமான பலன்களை உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்து வாரி வழங்குவார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பினால் குரு சந்திர யோகம் என்கிற மிக அற்புதமான அமைப்பு உண்டாகிறது. இதனால் நீங்கள் மிக அதிகப்படியான நற்பலன்களை கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். அதாவது அஷ்டமத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் சந்திர
சந்திர பகவான் மீனத்தில் ஆட்சியாகி விட்டிருக்கும் ராசி மற்றும் சுகாதிபதியாகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு குருச்சந்திர யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிறார். இந்த குருச்சந்திர யோகத்தினால் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் திடீரென வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, திடீர்னு உங்கள்ட்ட பண வரவு வந்து சேரும். இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். மேலும் பொன் பொருள் நவரத்தினங்கள் போன்றவற்றில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டாயம் சிறப்பு வாய்ந்த ஆதாயங்கள் கிடைக்கும். அதே போல உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பார்கள். ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சிறப்பான வெற்றிகளை அறுவடை செய்வீர்கள். அதே போல இந்த மாதத்தில் ஆன்மீகத்திலும் இறை நிறையிலும் நாட்டம் மிகுந்து காணப்படும். ஆகவே நீங்கள் ஆன்மீக பயணங்களையோ அல்லது புதிய கோயில்களுக்கு சென்று வருவதையோ இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதே போல பொது பணியிலும் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் முன்வந்து நிற்பீர்கள். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை கைகூடி வரும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் கட்டாயம் உண்டாகும். இவ்வளவு அற்புதமான பலன்களை வழங்கினாலும் உங்களுடைய தாயாருடைய உடல் நலனில் சிறு சிறு பிணிகள் வந்து நீங்கும் என்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக பார்த்துக் கொண்டால் போதும், மற்றவை எல்லாம் மிக மிக அற்புதமாக உங்களுக்கு அமையும். இந்த குருச்சந்திர யோகத்தினால் மிக சிறப்பு வாய்ந்த பலன்களை நீங்கள் கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். ஆனால் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது மீனத்தில் ஆட்சியாகி வீட்டிற்கும் ராசி மற்றும் சுகாதிபதியாகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து துலா லாபத்தில் வீட்டிற்கும் கேது பகவான் சுக்கர பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கிறார். இதன் பலன்களாக சாதுக்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அதே போல ஆன்மீக பெரியோர்களால் அனுகூலமான பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அவர்களுடைய அறிவுரைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள என்ன வழிகளோ அவற்றை பாருங்கள். அதே போல இந்த ஜூலை மாதத்தில் ஆன்மீக சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு மகிழ்வீர்கள். மேலும் ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கும், நகை வியாபாரிகள், ஃபேன்சி ஸ்டோர், ஜவுளி ஸ்டோர், இனிப்பு வியாபாரம் செய்பவர்களுக்கும், மேலும் சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் மிகுந்த தனலாபமும் அதிகப்படியான முன்னேற்றமும் உண்டாகி அவருடைய அகமகிழ்ச்சியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேலும் ஒருபடி சிறப்பாக மாற்றும். இது போன்ற அற்புதமான பலன்களை உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் அமர்ந்திருக்கும் கேது பகவான் வாரி வழங்குவார். எனவே இந்த ஜூலை மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குறைகளை மட்டும் நீங்கள் சரி செய்து கொண்டால் இந்த ஜூலை மாதத்தில் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். rajammatrimony.com உங்களுக்கு சூட்டபிளான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண இப்போவே நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னும் யா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு உங்களோட ஃபுல் டீடைலோட போட்டோவையும் சென்ட் பண்ணுங்க. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். பல தலைமுறைகளை தாண்டிய பந்தங்கள். rajammatrimony.com. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று இந்த விட பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். இந்த பொது பலனானது மூலம் நட்சத்திரத்தின் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், மேலும் பூராடம் நட்சத்திரத்தின் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், மேலும் உத்திரம் நட்சத்திரத்தின் 1வது பாதத்தில் பிறந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கும், மேலும் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்பதற்கு இதுதான் ஆரம்ப கால கிரகநிலைகள்
மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு பலன்களை வழங்கிறார். இதன் பலன்களாக குடும்ப ஒற்றுமை பலபட இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். குடும்பத்தாருடன் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அன்பை பரிமாறிக் கொள்வது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக அமையும். உங்களுடைய மன மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய வார்த்தைகள் மீது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுவிடக் கூடாது. வரும் வருமானத்தை விரயம் செய்யாமல் தேவைக்கு மட்டும் செலவுகளை செய்யுங்கள். தேவையற்ற விரயங்களை இந்த மாதத்தில் சுத்தமாக தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்தில் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவையான செலவு எது, தேவையில்லாத செலவு எது என்பதை ஆராய்ந்து உங்களுடைய செலவுகளை மேற்கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது ராசி மற்றும் சுகாதிபதியாகிய குரு பகவான் மகரத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் தனம் குடும்பம் வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி ஸ்தானாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன சுகத்தில் ஆட்சியாக வீற்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வழங்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய செல்வாக்கு நிலை இவை அனைத்தும் பெருக போகிறது என்று கூறலாம். உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும். அதே போல உங்களுடைய நல்ல மனநிலைக்கு ஏற்ற உங்களுடைய செல்வாக்கும் புகழும் பெயரும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதே போல மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டி சிறப்பாக செயல்பட்டு சிறப்பான வெற்றிகளை பெறுவார்கள். மேலும் இந்த மாதம் உங்களுடைய தாயார் மீது மிகுந்த அக்கறை காட்டுங்கள். உங்களுடைய தாயாருடைய அன்புக்காக நீங்கள் இயங்குவீர்கள். உங்களுடைய தாயாருடைய அன்பை நீங்கள் முற்றிலுமாக மதிப்பீர்கள். கடந்த மாதத்தில் உங்களுடைய தாயாருடன் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அவை அனைத்தும் இந்த மாதத்தில் முற்றிலுமாக சரியாகும். மேலும் உங்களுடைய உறவினர்களுடைய ஆதரவையும் பக்க பலத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். இது உங்களுடைய மன வலிமைக்கு ஒரு சிறப்பான வழியாக இருக்கும். அதே போல இந்த மாதம் சுற்றுலா செல்ல வாய்ப்பு உள்ளது. நீங்கள் பல சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர விரும்புவீர்கள். அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்ய விரும்புவீர்கள். அதே போல பயணத்தை இந்த மாதத்தில் உங்களுடைய நண்பனாக மாற்றுவீர்கள். மேலும் உங்களுடைய உடல் நலத்தில் சிறு சிறு பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். இது போன்ற சிறு சிறு விடயங்களை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனித்துக் கொண்டால் பெரிய அளவிலான வெற்றியை பெற முடியும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது பஞ்சம விரையாதிபதியாகிய செவ்வாய் பகவான் மிதனத்தில் வீட்டிற்கும் ருணரோக சத்துரு லாபாதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேசத்தில் ஆட்சியாய் வீற்று செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதம் உங்களுடைய கோபத்தினை குறைத்து அமைதியை நிலைநாட்டி உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வரட்டு கோபத்தினால் நீங்கள் இந்த மாதத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதே போல உங்களுடைய கண் எதிரே வரக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் இழந்துவிடக் கூடலாம். எனவே நீங்கள் உங்களுடைய கோபத்தினை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். அமைதியாக சிந்தித்து செயல்பட வேண்டும். மேலும் உங்களுடைய கோபத்தை குறைத்து அமைதியை நிலைநாட்ட நீங்கள் தியானம், யோகா இது போன்ற விடயங்களில் இந்த மாதத்தில் ஈடுபட்டால் மிக மிக நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்துக்கும் இது ஒரு வழிவகையாக இருக்கும். அடுத்ததாக எந்தவித வெறுப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் வெற்றியை நோக்கி நீங்கள் ஓடினால் பெரிய அளவிலான வெற்றியை நீங்கள் பெற முடியும். கடந்த மாதங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வழியை தேடுங்கள். கடந்த மாதத்தில் இருந்தது போலவே இந்த மாதத்திலும் நீங்கள் இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் கடந்த மாதத்தில் நீங்கள் குறைகளை மட்டுமே கூறி கொண்டிருந்திருப்பீர்கள், செயலில் இறங்கிவிட மாட்டீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் குறைகளை கூறுவதை தவிர்த்து விட்டு நீங்கள் செயலில் இறங்கினால் பெரிய அளவிலான வெற்றியை பெற முடியும். குறை கூறுவதனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. நீங்கள் செயலில் எப்போது இறங்குகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி வந்து உங்களுடைய காலடியில் விழும். எனவே பேச்சை குறைத்து செயலை தொடங்குங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது மிதுனத்தில் வீட்டிற்கும் ருணரோக சத்துரு லாபாதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷத்தில் வீட்டிற்கும் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராகு பகவான் உங்களுக்கு பலன்களை வழங்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதம் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். ஜோதிடர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ஜோதிடர்கள் பல வகையில் லாபங்களையும் ஈட்டுவார்கள். அதே போல நண்பர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நண்பர்களால் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான ஆதாயங்களையும் பெறுவீர்கள். மேலும் அவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் போதை பழக்கம் பக்கம் செல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த போதை பழக்கத்தினால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் இழக்க நேரிடலாம். ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் போதை பழக்க பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது ருணரோக சத்ரு லாபாதிபதியாகிய சுக்கிர பகவான் மீன சுகத்தில் ஆட்சியாக வீட்டிற்கும் ராசி அதிபதி மற்றும் சுகாதிபதியாகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மிதுனத்தில் வீற்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் பலன்களை வழங்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதம் திருமண வயதில் உள்ள இதுவரை திருமணம் அமையாதவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை கைகூடி வரும்.
அமையும். அதே போல் நல்ல வசதியான அழகான துணை அமையும் அமைப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அதோடு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல வருமானமும் இந்த மாதத்தில் உண்டாகும். அதே போல வணிகத்தில் கொடிநாட்டும் அளவிற்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இந்த மாதம் உங்களுடைய மனதிற்கு திருப்தியான அளவிற்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். அதே போல இந்த மாதம் உங்களுடைய அழகு கூடும். புதிதாக திருமணமானவர் என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் பல வகையில் சொத்துக்களை வாங்கி சேமிப்பீர்கள். அதே போல ஆடை அணிமணிகளால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் அணிமணிகள் இது போன்ற விடயங்களுக்காக இந்த மாதத்தில் நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். அந்த செலவுகள் சுப செலவுகளாக தான் இருக்கும். ஆகவே கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பினால் புதன் ஆதித்ய யோகம் என்கிற மிக அற்புதமான யோகம் ஏற்படுகிறது. அதாவது சப்தம ஜீவனாதிபதியாகிய புதன் பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சரித்து கடக அஷ்டமத்தில் வீற்று அதனுடன் பாக்கியாதிபதியாகிய சூரிய பகவான் மகர தனத்தில் ஆட்சியாக வீற்றிருக்கும். தனம் குடும்பம் வாக்கு மற்றும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி ஸ்தானாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதே கடக அஷ்டமத்தில் வீற்று இந்த புதன் பகவானும் சூரிய பகவானும் இருவரும் இணைந்து புதனாதித்ய யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நற்பலன்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள். இந்த புதாதித்ய யோகத்தினால் கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறப்பாக சிறந்து விளங்குவார்கள். அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் படிப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவார்கள். குறிப்பாக போட்டித் தேர்வுகள் எழுத போகிற மாணவர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். அவர்கள் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனை இந்த புதாதித்ய யோகத்தினால் இந்த மாதத்தில் அறுவடை செய்வார்கள். அதே போல பல கலைகளை கற்று தரும் வாய்ப்பு உண்டாகும். புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே போல நல்ல அறிவாற்றல் வெளிப்படும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே போல உங்களுடைய நல்ல அறிவாற்றல் காரணமாக எந்த ஒரு விடயத்திலும் நீங்கள் எளிதாக ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். மேலும் உங்களுடைய பேச்சாற்றல் மிக மிக சிறப்பாக வெளிப்படும். உங்களுடைய பேச்சாற்றலில் மிக அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். மிக சிறப்பான பேச்சாற்றல் வெளிப்படும் என்பதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பேசியே சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் இந்த புதாதித்ய யோகத்தினால் எழுத்தாற்றலும் வெளிப்படும். உங்களுடைய எழுத்தாற்றல் காரணமாக நீங்கள் எந்த ஒரு விடயத்திலும் உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி மிகச்சிறப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள். அதே போல அரசு வழியில் அனுகூலமான பலன்களை அறுவடை செய்வீர்கள். அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்க பெறுவீர்கள். அதே போல வியாபாரத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக புதிய வியாபாரம் அல்லது தொழிலை தொடங்க போகிறோம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அவற்றை இந்த மாதத்தில் தொடங்குவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். இது போன்ற இந்த புதாதித்ய யோகத்தினால் மிக அற்புதமான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது அஷ்டமாதிபதியாகிய சந்திர பகவான் மிதனத்தில் வீற்றிருக்கும் ருணரோக சத்ர லாபாதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து சிம்ம பாக்கியத்தில் வீற்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க உள்ளார். உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பதால் பெண்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கருப்பை பலவீனமானவர்கள் இந்த மாதத்தில் மருத்துவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவற்றை சரி செய்து கொள்வது மிக மிக நல்லது. மேலும் பாக்கிய விடயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத விடயங்களுக்காக நீங்கள் செலவுகளை மேற்கொள்வதை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் மனதில் வைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது மீன சுகத்தில் ஆட்சியாக வீட்டிருக்கும் ராசி அதிபதி மற்றும் சுகாதிபதி ஆகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து துலா லாபத்தில் வீட்டிருக்கும் கேது பகவான் சுக்கிர பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்கியிருக்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதம் மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்க வாய்ப்பிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மேலும் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களை இந்த மாதத்தில் உண்டாகும். ஆடை ஆபரணங்களினாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய முதலீட்டை சரியாக செய்யுங்கள். தொழில் புரிபவராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய முதலீட்டை சரியாக செய்யுங்கள். ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து உங்களுடைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுங்கள். அதே போல பணிபுரிபவராக இருந்தால் உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களை தேடி வரும். இது போன்று இந்த மாதத்தில் சிறு சிறு விடயங்கள் அப்படியும் இப்படியுமாக தான் இருக்கிறது. அவற்றை நீங்கள் சரி செய்து கொண்டால் இந்த மாதத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். வருகிற வாய்ப்புகளை சரியான நேரத்திற்கு சிந்தித்து செயலாற்றி அவற்றை பயன்படுத்திக் கொண்டால் பெரிய அளவிலான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். நீங்கள் இதுவரை கேட்டு வந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். 100% பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி
நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இது போல அடுத்த ராசி பலன் வீடியோவில் சந்திக்கலாம்.